கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் மலை பிரசங்கத்தில் அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி அவர் மாதிரி ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6:9 13 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். நாம் மீண்டும் ஒரு முறை அதை நாம் வாசிப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்பதே. அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையில் நாம் அவருடைய இந்த மாதிரி ஜபத்தில் நாம் வாசிக்கிறது போல, நாம் தேவனோடு கூட ஒரு உறவோடு கூட, பிதா என்கிற உறவோடு, நான் பிள்ளை என்கிற உறவோடு நாம் அவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் பரமண்டலங்களில் இருக்கிற அந்த மெய்யான பிதாவை, அந்த உண்மையான பிதாவை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவர், பரமண்டலங்கள் இருக்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் பெரியவர், அவர் மகா பெரியவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் துதிக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ராஜாவாக வர வேண்டும். பரலோகத்தில் அவர் ராஜாவாக இருக்கிறார், பூலோகத்திற்கு எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ராஜாவாக வர வேண்டும், நம்முடைய ஊருக்கு ராஜாவாக வர வேண்டும், நம்முடைய நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கே அவர் ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையுள்ளவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நான்காவதாக, அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எப்படி அவர் பரமண்டலங்களிலே அவருடைய சித்தத்தை செய்கிறாரோ, பரமண்டலத்திலே எப்படி அவர் சொல்லுவது மாத்திரம்தான் நடக்குமோ, அதுபோல் ஆண்டவரே என் வாழ்க்கையில், எங்கள் ஊரில், எங்கள் நாட்டில் நடக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை நாட்டை பார்க்கும் பொழுது இங்கே எங்கே அவருடைய சித்தம் நடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கிறது போல இருக்கலாம். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதே போல பரலோகத்தில் இருக்கிறது போல இங்கேயும் நடக்கட்டும், ஆண்டவரே இங்கே இருக்கிற பாவங்கள் எல்லாம் ஒழியட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். இந்த பூமிக்கும் நமக்கு நாம் வெளிச்சமாய் காணப்படுவதற்கு நாம் இப்படி ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கிற, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் தருபடிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவைக்காக ஜெபிக்க வேண்டும். அவர் ஏற்கனவே தெரியும் என்று சொல்லி முந்தின வசனங்களிலே வாசித்தோம். இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? அன்றன்றைக்குரிய ஆகாரத்தை தாங்க. ஏதோ 10 வருஷத்துக்கு தாங்க, இங்கே வருகிற சந்ததிக்கெல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்காமல், இன்று தேவையானதை தாங்கப்பா. நான் தரித்திரமும் அடைஞ்சிடக்கூடாது, பெரிய பரிபூர்ணமும் அடைஞ்சிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு தருகிறதெல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நாம் நமக்கு என்று சொல்லி சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள் உண்டு, ஆனால் அதுவும் நாம் வாழுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக என்று சொல்லி நாம் உணர்ந்து, நாம் நமக்கு தேவைக்காக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோமாக. நாம் 6வதாக நாம் பார்த்தோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். நாம் எல்லாருடைய கடன்களை, எல்லாருடைய பாவங்களை, மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல மன்னியும். தேவன் ஏற்கனவே நமக்கு மன்னிக்கிறார். நாம் அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும்.
மற்றவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களை வெறுக்கக்கூடாது. சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். பயக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நாம் செய்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் செய்கிற இன்னும் செய்கிற அநேக பாவங்கள் உண்டு, எங்களுடைய குற்றங்கள் உண்டு, அதையும் எங்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே மன்னிப்புக்காக ஜெபிக்கிறோம். எனவே உறவை நாம் உணர்ந்து துதியோடு அவருடைய ராஜ்யம் வருவதற்காக, அவருடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதற்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய மன்னிப்புக்காக ஜெபிக்கிற காரியத்தை நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இன்றைக்கு 7வது பகுதியாக, உங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். இந்த வசனத்தில் தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவரிடத்தில் கேட்கும்படிக்காக சொல்லியிருக்கிறார். பிதாவை பார்த்து நாம் கேட்கும் பொழுது, நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அருமையான பிள்ளைகளே, இதை நாம் புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுகிற போகிற அந்த நாளுக்கு, அந்த நாளுக்கு முந்தின இரவு வேளையிலே அவர் கெத்செமனே என்கிற ஒரு தோட்டத்தில் போய் அவர் இருந்து அவர் 3 மணி நேரமாக தன்னுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழும்படிக்காக அவர் போராடி ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிப்பதற்கு போகுவதற்கு முன்பாக அவருடைய முக்கியமான சீஷர்கள் அல்லது அவரோடு கூட எப்பொழுதும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற சீஷர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிறவர்களை அவர் அழைத்து அவரிடத்திலே, நீங்கள் இங்கிருந்து ஜபம் பண்ணுங்க, நான் அங்கே பக்கத்தில் போய் கொஞ்சம் தூரத்தில் போயிருந்து ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ண போனார். ஆனால் அவர் திரும்பி வந்து 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். ராத்திரி நல்ல டயர்டு, பகல் முழுசு நல்ல வேலை, அவர் நல்லா தூங்குறாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 40, 41, 42 வசனங்களிலே வாசிக்கிறோம். மத்தேயு 26:40-42. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை, தூங்குகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். நம்மோட மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆனால் நமக்கு சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை உண்டு. ஆனால் நம்முடைய மாமிசமோ அதற்கு இடம் கொடுப்பதில்லை. இந்த போராட்டத்தில் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவி தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அது விரும்புகிறது. தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. ஆனால் என்னுடைய மாமிசமோ அதை செய்ய விடாதபடிக்கு காணப்படுகிறது. எனவே நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோதனைக்குட்படாமல் இருக்கும்படிக்கு விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கே 42வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் மறுபடியும் 2வது தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய அது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். அவர் இயேசு கிறிஸ்து ஜபத்திற்காக ஜபம் பண்ணுகிறார், சோதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும், இந்த சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இருக்கும்படிக்கு தேவனிடத்திலே, பிதாவினிடத்திலே ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார். பகல் முழுவதும் அநேக வேலைகள், அநேக அலைச்சல்கள், அவர் அந்த நாளிலே அலைந்த அலைப்புச்சல் அதிகம். அவ்வளவு தூரம் நடந்து வந்தவர்க்கு இன்றைக்கு இப்பொழுது ராத்திரி 9 மணியிலிருந்து 12 மணியோ ஏதோ எவ்வளவு சொல்லி தெரியல, அவர் அவ்வளவு 3 மணி நேரம் அவர்
தன்னுடைய வியாகுலத்தினாலே ஜெபிக்கிறார். ஆனால் மூன்று பேர் அவர்கள் நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்க நல்ல அலைச்சல், நல்ல களைப்பு, நல்லா தூங்குறாங்க. ஹலலூயா. இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. நாம் இந்த நேரத்தை நாம் இதை கவனிப்போமானால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 26:31 சொல்லப்பட்டது போல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லி சொன்னார். அதற்கு பேதுரு சொல்கிறான், 33:1 பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். நான் சோதனையில் ஜெயித்து விடுவேன். யார் தோத்து போனாலும் பரவாயில்ல, தெரியும், ஆனால் நான் மட்டும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இயேசு சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் மறுதளிப்பீங்க. இவன் சொல்கிறான், நான் மறுதளிக்க மாட்டேன், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரலை அடைய மாட்டேன் என்று சொல்லி 34 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசுக்கு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் தெரியுது பாருங்களேன். நம்மளுடைய சோதனையில் நம்ம சிக்கிக்குவோம், மாட்டிக்குவோம், எல்லாம் தெரியுது. அதனால தான் சொல்கிறாரு, சோதனையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு ஜபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படிக்கு ஜபம் பண்ணுங்கள். ஆனால் ஜபம் வரலையே, பிதா மட்டும்தான் நம்ம சோதனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும். நம்முடைய வாய்ஸ் சவால் அது நம்மை சோதனையிலிருந்து விடுதலையாக்க முடியாது. நம்முடைய சரீர பலன் நம்மை சோதனையிலிருந்து விடுதலையாக்க முடியாது. நாம் எனவே ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நான் பாவ சோதனைகளுக்குள்ளாக சிக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். நீங்கள் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு அந்த ராத்திரியில் ஒரு பாவமும் செய்யாமல் அவர் வந்து ஜெயமுள்ளவராக சிலுவையை பார்த்து போனார். ஆனால் இந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். பேதுரு 3 மறுதளித்தான் என்று சொல்லி எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற எல்லாரும் இடரல் அடைந்தார்கள், ஒருவர் கூட தப்பிக்கலை. இயேசுவோடு இருந்தவங்க தான், 12 அவரோடு கூடவே நடந்தவங்க தான், 3.5 நடந்தவங்க தான். ஆனால் வாய் சவால் பிரயோஜனம் இல்லை. இயேசு வந்து வாய் சவால் இல்லைங்க, அவர் இயேசு இடத்துல, இயேசு பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் நாம் சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படிக்கு ஜெபிக்க வேண்டும். பேதுரு இன்னொரு முறை கூட அவர் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கும் பொழுது, இயேசு இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போனதற்கு பின்பாக இயேசு பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அடுத்த நாள் அவனை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா வைத்திருந்த நாளிலே அவருடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் கூடி ஜெபித்தார்கள், ராம் முழுவதும் ஜெபித்தார்கள். தேவன் பேதுருவை விடுதலையாக்கி வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார். அவன் சிறைச்சாலை எல்லாம் கதவுகளை எல்லாம் திறந்து பேதுருவை எழுப்பி நடந்து வா என்று சொல்லி வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டார். ஒரு ஜெபம் நம்மை சோதனைக்கு உட்பட பண்ணாமலும் அங்கே நடக்க இருக்கிற மரண தண்டனை என்கிற தீமைக்கு உட்பட பண்ணாமலும் தீமை நின்று ரட்சிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அது சோதனை என்கிற பாவத்தில் சிக்காதபடிக்கு காணப்படுவது மாத்திரமல்ல, தீமை வருகிற தீமையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கும் அது உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவருக்கு வந்த சோதனை பாடுகள் அதை போல வேறு ஒருவருக்கும் வந்ததில்லை. இந்த உலகத்தில் அவர் அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு பாவமான வார்த்தையும் பேசாதபடிக்கு, ஒரு பாவத்தையும் செய்யாதபடிக்கு சத்துருக்களை மன்னிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஜெயாளியாய் நிற்கிறார், ஜெயமுள்ளவராய் நிற்கிறார். அது மாத்திரமல்ல, 3 உயிரோடு எழுந்து நின்றார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் அவரை கொன்றவர்கள் எல்லாரும் பயப்படும்படிக்காக அங்கே அவர் வந்து நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெயமுள்ளவராய் நின்றார். எனவே நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும்
சோதனைகள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அது எப்படி வரும் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியாது. யோபுவை தேவனே சாத்தானிடத்திலே சோதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமை தேவனே சோதித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பை அவன் அடிமையாக இருக்கும் பொழுது அவன் சுயமாய் ஒன்றும் செய்யக்கூடாதவனாக இருக்கும் பொழுது கூட அவன் அடிமையாக இருக்கும் பொழுது கூட அவன் பாவத்தை விட்டு ஓடி போனான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் சீலா சுவிசேஷம் சொன்னபடியினாலே அவளுடைய வஸ்திரங்கள்லாம் கிழிக்கப்பட்டு அடிப்பட்டு அவர்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் கூட அவர்கள் சந்தோஷமாக பாடல்களை பாடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு இயேசுவோடு 3 வருடம் இருந்தும் அவன் மறுதளித்தான் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். இப்படி சோதனைகளில் பல சூழ்நிலைகளிலே சோதனை தேவன் சாத்தானை ஏவி விட்டு சோதிக்கிறது, தேவனே சோதிக்கிறது, மற்றவர்களாலே சோதிக்கப்படுகிறது. இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல போய் சோதனை. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்கலாம் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து போனாலும் சோதனை என்று சொல்லி சோதனைகள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தினாலும் விசுவாசத்திற்கென்றும் அது பல காரணங்களினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைப்பதினாலே நாம் தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவதினாலே எல்லா இடங்களிலும் நமக்கு சோதனைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய காரியங்களை வாஞ்சியாதபடிக்கு இருக்கும் பொழுதும் கூட சோதனைகள் வருகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே சோதனைகள் சோதனைகள் சோதனைகள், பாவம் இருக்கிறபடினாலே சோதனைகளும் இருக்கிறது. அங்கே சோதனைகள் இவ்வளவும் நிறைந்து போயிருக்கிற இந்த உலகத்திலே நமக்கு வருகிற சோதனையை நாம் எப்படி சொல்லுவது? அதை சோதனை என்று சொல்லி சொல்லணுமா, பரீட்சை என்று சொல்லி சொல்லணுமா? 1 யோவான் 2:16 நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இது எல்லாம் இச்சைகளினாலே வருகிறவைகள். இச்சை நம்முடைய மாமிசம் இச்சிக்கிறது, அதை இச்சிக்கிறதுனால நமக்கு சோதனை, கண்கள் இச்சிக்கிறதுனால சோதனை, நமக்கு இருக்கிற பெருமைக்கு ஒரு சோதனை என்று சொல்லி உலகத்தில் உள்ளவைகள் இது தேவனால் உண்டானதல்ல. இப்படிப்பட்ட சோதனைகள் தேவனால் உண்டானதல்ல. ஆனால் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். எனவே இங்கே பரீட்சை என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியம் சோதனை என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இச்சையினால் நாம் இச்சிக்கிறதினாலே உண்டாகிறதற்கு நாம் சோதனை என்று சொல்லி பெயர். நமக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி சோதித்து பார்ப்பதற்கு பரீட்சை என்று சொல்லி பெயர். இரண்டும் ஒன்று போல் காணப்படும், பார்ப்பதற்கு வித்தியாசம் சரியாக புரியாதது போல இருக்கலாம். நாம் பார்க்கும் பொழுது இங்கே யோபுவுக்கு வந்தது அவன் விசுவாசத்திற்கு பரீட்சை, ஆபிரகாமுக்கு வந்தது விசுவாசத்திற்கு பரீட்சை, யோசேப்புக்கு வந்தது அவனுடைய விசுவாசத்திற்கு பரீட்சை, பவுல் சீலாவுக்கு வந்தது அவர்களுடைய விசுவாசத்திற்கு பரீட்சை, பேதுருவுக்கு வந்தது அது சோதனை. உண்மையில் அது சோதனையும் இல்லை, சோதனையாகவும் இருந்திருக்கலாம், பரீட்சையாகவும் இருந்திருக்கலாம். அவன் மறுதளிக்காமல் இருந்திருந்தால் அது பரீட்சை, மறுதளித்தா சோதனை. ஹல்லேலூயா. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாம் மறுதளித்து போய்விடாதபடிக்கு, சோதனைக்குட்பட பண்ணாமல் இருக்கும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சோதனை வந்தது, பரீட்சை வந்தது, இது எல்லாம் பரீட்சை. யோபுவுக்கு வந்தது பரீட்சை, ஆபிரகாமுக்கு வந்தது பரீட்சை, இவன் யோசேப்புக்கு வந்தது பரீட்சை, எல்லாம் பரீட்சை. ஆனால் பரீட்சை சோதனை இந்த ரெண்டிற்கும் அநேக நேரங்களிலே ஒரே வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரே வார்த்தை
ஆண்டவர் செய்தால் ஆண்டவர் விசுவாசத்திற்கு என்று சொல்லி சொல்லும் பொழுது அதை பரீட்சை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சோதனையா பரீட்சையா, 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அந்த சோதித்து அறியும்படிக்கு நாம் பரீட்சைக்கு நிற்க வேண்டும். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நாம் விசுவாசத்திலே நமக்கு வருகிற நெருக்கத்திலே சோதனையிலே விசுவாசத்திலே நிற்போம் என்று சொல்லி விளங்கும்படிக்கு நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும், டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். இதைதான் நாம் இங்கே பார்க்கிற இச்சையினால் உண்டாகிறது நாம் சோதனை என்று சொல்லி சொல்லிக் கொள்ளலாம். விசுவாசத்திற்கு வருகிறது பரீட்சை. விசுவாச பரீட்சையை தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். இச்சையினால் உண்டாகும் சோதனை, அதிலே நாம் தோல்வி அடைவோம். ஹல்லேலூயா. நாம் இச்சையை ஜெயிக்காதபடிக்கு ஒரு நாளும் சோதனையை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே இப்போ யாக்கோபின் நிருபத்தில் 1 அதிகாரத்தில் அவர் சோதனை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். அந்த அதிகாரம் முழு அதிகாரத்தில் அதிகமாக எழுதின காரியங்கள் சோதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனவே சோதனையை சகிக்கிற மனுஷன் அல்லது விசுவாசத்திற்கு வருகிற பரீட்சையை சகிக்கிற மனுஷன், அதை ஜெயிக்கிற மனுஷன், அதற்காக போராடி ஜெபித்தாண்டவரை, இதிலே நான் பாவத்தில் விழாதபடிக்கு சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்னை ரட்சித்து கொள்ளும், சோதனையிலே நான் தோற்று போகாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும், சோதனைக்குள்ளாக நான் விழுந்து போய் விடாதபடிக்கு சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும், சோதனை வராமல் இருப்பதல்ல, வருகிற சோதனைக்கு உள்ளாக விழுந்து போகாமல் இருக்கும்படிக்கு, அப்படி விழுந்து போகாமல் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பரலோகத்திலே தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:13-15 வாசிக்கிறோம். இங்கே சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவனையும் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தெரிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்கே இச்சை சோதனைக்கு போவதற்கு காரணம் இச்சை என்று சொல்லி சொல்கிறார். நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால், ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆனால் உடனடியாக அவன் எல்லாவற்றையும் செய்து அவர் சொன்னபடி செய்து முடித்து விட்டான். தேவனிடத்தில் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி சாட்சியும் பெற்றுவிட்டான். பேதுருவுக்கு தேவனே சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன வித்தியாசத்தை பார்க்கிறோம்? தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த விசுவாசம் இருந்தால் நாம் ஜெயிப்போம். எனவே ஆண்டவரிடத்தில் அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது ஜெயம் பெறுகிறோம். யோபு அவன் தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய வேதனைகளுக்கு மத்தியிலே அவன் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. பவுல் சீலாவும் அதே போல அவர்கள் இயேசுவுக்காக அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அடிபட்டார்கள், நிந்தனைக்குட்படப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ சந்தோஷமாய் பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படியாக நாமும் கூட இந்த நாட்களிலே நாம் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தூங்கிவிடக்கூடாது. தூக்கத்தில் ஒரு சில தூக்கங்களை குறித்து, மயக்கத்தை குறித்து நாம் வாசிப்பது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையிலே அவர் சொல்லும் பொழுது அங்கே ஒரு மயக்கத்தை குறித்து சொல்கிறார். மத்தேயு 13:22 வாசிக்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அருமையான பிள்ளைகளே, பண ஆசை
அது ஒரு மயக்கம். அது நம்மை விசுவாச சோதனையில் ஜெயிக்காதபடிக்கு நம்மை விழுந்து போக பண்ணும். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இந்த உலகத்தில் எப்படி வாழுவோம் என்று சொல்லி கவலைப்படுகிறதும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்மை சோதனையிலே தூங்க பண்ணிவிடும். அதன்தான் சொல்லிய சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் விழித்திருந்த ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேண்டாம், உலக கவலை வேண்டாம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கலாத்தியர் 3:1 வாசிக்கிறோம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்படிக்கு நம்மை மயக்குகிற, நம்முடைய உபதேசங்களை மாற்றி பேசுகிற, தவறான உபதேசங்களை சொல்லுகிற, அதை கேட்கும் பொழுது நமக்கு மயக்கம் வருகிறது. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? 2 பேதுரு 2:14 வாசிக்கிறோம், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவர்களும் ஆகிய கண்ணுடையவர்கள். விபச்சார மயக்கம், கண்களின் இச்சை, இச்சை நிறைந்து வாழ்கிற அப்படிப்பட்டவர்கள் மயங்கி போவார்கள். அவர்களுக்கு சோதனைக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற மயக்கு அது கூட தெரியாதபடிக்கு தூங்கி போய் விடுவார்கள். அவர்கள் பாவத்தை விட்டு ஓயாதவர்களாய் கண்ணுடையவர்கள், பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், பொருளாசையில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். எனவே பொருளாசை, எனக்கு பொருள் வேண்டும், பொருள் மேலே ஆசை வச்சுக்கிற அந்த காரியங்கள், இதெல்லாம் நம்மை நித்திரைக்கு மயக்கத்திற்கு உட்பட பண்ணும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:16 வாசிக்கிறோம், பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, இச்சையின்படி செய்ய பிடிபட்டு இருக்கிறவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும் என்று சொல்லி அங்கு போல சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாயும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அப்பா வெளியே வாங்கப்பா, மயக்கத்தில் இருக்காதீங்க என்று சொல்லி உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே மயக்கம் என்பது ஐஸ்வர்யத்தினாலே வருகிறது, உலக கவலையினாலே வருகிறது, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறபடினாலே, விபச்சார மயக்கத்தினாலே வருகிறது, பாவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்களுடையவர்களாய், விபச்சார கண்களுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, உருளாசை இருக்கிறபடியினாலே என்று சொல்லி நாம் 4 காரியங்களை இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நித்திரை மயக்கங்களிலிருந்து விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை இப்படி தூக்க வேண்டாம், ஆண்டவரை கண்களின் இச்சையில் தூங்கி போக வேண்டாம்ப்பா, விபச்சார மயக்கத்தினால் தூங்கி போக வேண்டாம், ஆண்டவரை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கத்தக்கதாக தூங்கி போக வேண்டாம், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே தூங்கி போய்விட வேண்டாம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். யாக்கோபு 3:3-5 வரைக்கும் வாசிக்கிறோம், அங்கே விசுவாசத்தின் பரீட்சை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த பரீட்சையிலே நாம் நிற்க முடியாதபடிக்கு, அதற்குரிய தேவையான ஞானம் இல்லாதபடிக்கு இருப்போமானால், அங்கே யாக்கோபு 3:5 வாசிக்கிறது போல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு சொல்லிக் கொடுத்தது போல, மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். எனவே நாம் ஜெபிப்போமாக, நாம் ஜெபத்திலே சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, சோதனையிலே நான் விழுந்து போய் விடக்கூடாது, சோதனைகள் வரும், எல்லாருக்கும் வரும், ஆபிரகாமுக்கும் உண்டு, யோபுவுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. சோதனையிலே விழுந்து போகாமல் இருக்கும்படிக்கு, சோதனைக்கு உட்பட பண்ணாமல், அப்படியே வருகிற சோதனையினாலே தீமை வராதபடிக்கு நாங்கள் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வருகிற நாட்களிலே இந்த ஜபத்தை குறித்து மீதி இருக்கிற பகுதியை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.